தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பதிவாகிட்டு வருது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியான மழை காரணமாக அங்கு வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டிருக்கு. இதனால் சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் அப்படின்னு மழைநீர் சூழ்ந்து காணப்படுது. இந்த நிலையில் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கூடுவாஞ்சேரி பகுதியில் முதலை வந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாச்சு. அது தொடர்பாக ஒரு வீடியோவும் புகைப்படங்கள் கூட பலராலும் ஷேர் பண்ணப்பட்டு இருந்தது. இந்த நிலையில தான் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் முதலை வீடியோ குறித்து விளக்கம் கொடுத்திருக்காரு. செங்கல்பட்டு மாவட்டம் வல்லாஞ்சேரி கூட்ரோட்ல முதலை வந்ததா தவறான தகவல் பரப்பப்பட்டு வருது. அது மரக்கட்டை. ஜிஎஸ்டி சாலையில தண்ணீர் போகக்கூடிய கால்வாயில சுழற்சி காரணமா மரக்கட்டை மிதந்ததை முதலை அப்படிங்கிற வதந்திய பரப்பிட்டு இருக்காங்க. அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. பொதுவா வெள்ள நீர்ல முதலைகள் வராது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படியே அது நடந்தாலும் முதலைகள் வாழ்ந்து வரக்கூடிய பகுதியான ஒரு முதலை பண்ணையோ அல்லது ஏரி குளம் போன்ற நீர்நிலைகள் வெள்ள நீர்ல மூழ்கினால் மட்டும்தான் அது நடக்கும். மேலும் மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல தான் முதலைகள் இனப்பெருக்கம் செய்யறது வழக்கம். முதலைகள் அந்த நேரத்துல தான் முட்டைகள் இடும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதனால இந்த படம் தவறானது. சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வரக்கூடிய அந்த படம் தாய்லாந்துல எடுக்கப்பட்டது போல் தெரிவதா சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள நமது பயமறியான் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.